சேலத்தில் திமுகவின் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் தாக்குதலில் ஈடுபட்டனர். சேலம் மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட 4 தொகுதிகளைச் சேர்ந்த திமுக வேட்பாளர்கள் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் சேலத்தில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க தங்களின் ஆதரவாளர்களுடன் சென்றனர். அப்போது அங்கு வந்த திமுகவின் மற்றொரு தரப்பினர் வீரவாண்டி ஆறுமுகத்தின் ஆதரவாக முடக்கமிட்டனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் இரு தரப்பினரையும் தடுத்து நிறுத்தினர். சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் வீரவாண்டி ஆறுமுகத்தின் மறைவுக்கு பிறகு ராஜேந்திரன் மற்றும் வீரவாண்டி ஆறுமுகத்தின் மகன் ராஜா தரப்பினர் இடையே அவ்வப்போது கோஷ்டி மோதல் இருந்து வருகிறது. Hey, 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 hey